AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. திமுக சார்பில் 21 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்கள் பட்டியல் நாளை மறுநாள் வெளியாக உள்ளது. எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரை வேட்பாளர்களாக நிறுத்த வாய்ப்புள்ளது என்பது குறித்த உத்தேச பட்டியல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். இனி நீங்கள் தொடரலாம் ரமேஷ். திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது காலதாமதம் ஆகிறது. காரணம், காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் 9 இடங்கள் எது எது என்பது குறித்த ஒப்பந்தம் இன்றி கையெழுத்தான பிறகு, அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவர்கள்லாம் யாரோடு செல்கிறார்கள், அப்படி சென்றால் அந்த பகுதிக்கு குறிப்பாக ஏடிஎம்கேவும் பிஎம்கேவும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு வட மாவட்டங்களில் யாரை போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பட்டியல் வந்து தள்ளி போகிறது. வரக்கூடிய புதன் அல்லது வியாழக்கிழமை தான், அதாவது நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் கேண்டிடேட் லிஸ்ட் காலதாமதமாக திமுகவில் வருகிறது. அந்த அடிப்படையில் புதிய தலைமுறையுடைய கலா ஆய்வின் அடிப்படையில் நம்ம பட்டியலில் உத்தேச பட்டியலில் வெளியிடுறோம். அந்த அடிப்படையில் முதலில் வட சென்னை, தமிழகத்துடைய கும்மிடிப்பூண்டி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து தொடங்கக்கூடிய வட சென்னை பகுதியை பொறுத்தவரை கலாநிதி வீராசாமி வட சென்னையில் போட்டியிடுகிறார். அவர் முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமியுடைய மகனாக இருக்கிறார். அதே போல் தென் சென்னையை பொறுத்தவரை தமிழச்சி தங்கப்பாண்டியன், அதாவது தியாகராய நகரிலிருந்து சோழிங்கநல்லூர் வரை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெரிய பகுதியாக இருக்கக்கூடிய தென் சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருக்காங்க, அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதே போல மத்திய சென்னை தயாநிதி மாறன் அவர் போட்டியிருக்கிறார். உதயநிதியுடைய தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி எல்லாம் வரக்கூடிய அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவர் ஏற்கனவே பலமுறை எம்பியாக இருக்கிறார், முன்னாள் அமைச்சர், அவர் மீண்டும் போட்டியிடுகிறார். அதே போல சிறீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்தவரை கட்சியுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலுவே மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய தொகுதி, 25 லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஒரு பெரிய தொகுதி, மதுரவாயில் அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளை அடங்கிய அந்த பகுதியில் கட்சியுடைய பொருளாளர் என்ற அடிப்படையில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. காஞ்சிபுரம் தனி தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய செல்வம் அவருக்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா திருவள்ளூர் காங்கிரஸ் கட்சி போடுறதுனால இந்த முறை காஞ்சிபுரம் ஒரு தனி தொகுதி, சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய தொகுதியை திமுக எடுத்திருக்காங்க. அதே போல அரக்கோணத்தில் ஜெகத் ரட்சகன் போட்டியில் முன்னணியில் இருக்கார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் காந்தியுடைய மகன் போட்டியிட்டு இருந்தாலும் கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஜெகத் ரட்சகனே முன்னிலையில் இருக்கிறார், ஏன்னா ராஜ்யசபா கொடுத்துருவாங்க, அதனால வந்து காந்தியுடைய மகனுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதில் அவருக்கு வினோத் காந்திக்கு வாய்ப்பு மறுப்பு கட்டுவதாக தான் தகவல் வந்திருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது நம்ம இந்த உத்தேச பட்டியலில் முக்கியமாக இருக்கக்கூடிய அடுத்த வட மாவட்டங்களைச் சேர்ந்த திருவண்ணாமலை அண்ணாதுரை இளைஞரணியில் இருக்கார் உதயநிதி. இந்த முறை இளைஞரணிக்கு சில வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மூத்தவர்கள், இளையவர்கள், பெண்கள், சிறுபான்மையினர் என அனைத்து தரப்பு மக்களையும் கொண்டதாக ஒரு இந்த பட்டியல் இருக்குன்றதாக எதிர்பார்க்கப்படுது. அதே போல் மற்றொரு வாரிசு வேலூர் தொகுதியில் கட்சியுடைய பொதுச் செயலாளர் கூடிய துரைபுரவுடைய மகன் கதிரானந்த் இரண்டாவது முறையாக களம் காண்கிறார். இந்த முறை வந்து ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும். அங்கே வந்து ஆப்போசிட்டில் ஏசி சண்முகம் பிஜேபி அலையன்ஸில் இருக்கும்போது ஒரு டஃப் காம்படிஷன் அங்கே இருக்குன்னு சொல்லப்படுது. தர்மபுரியை பொறுத்தவரை ரெண்டு பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க காம்படிஷனில். தற்போதைய எம்பி செந்தில்குமார் அவர் வந்து சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கார். அந்த அடிப்படையில் அவருக்கு அந்த ஒரு அட்டண்டன்ஸு, பார்லிமெண்ட் பர்ஃபார்மன்ஸ், அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து முன்னிலை இருக்கார். அதே போல் பார்த்தீங்கன்னா தர்மபுரியை பொறுத்தவரை ஆமணி மாவட்ட செயலாளர்கள் சப்போர்ட் இவருக்கு, வழக்கறிஞராக இருக்கார், அவருக்கு மாவட்ட துணைச் செயலாளர் இருக்கார், அந்த அடிப்படையில் அவரும் இந்த ரேஸில் இருக்கார். அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த உத்தேச பட்டியலில் அடுத்த பகுதியில் பார்க்கும்போது நம்ம இந்த பெரம்பலூர்ல அருண் நேரு தவிர நேர்காணல் வேற யாருமே பணம் போடல. அதே போல அமைச்சருடைய மகனாக இருக்கக்கூடிய கே ஏ நேரு அவர் வந்து கரூர் உள்ளிட்ட தொகுதிகள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா குளித்தலை உள்ளிட்ட தொகுதிகளாம் இருக்கிறது. ஏன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதி, பெரம்பலூர் தான் பேருக்கு, ஆனால் பல மாவட்டங்களுடைய எம்எல்ஏ தொகுதி அதில் இருக்கிறதுனால அருண் நேரு வந்து அங்கே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது மற்றொரு வாரிசு கள்ளக்குறிச்சி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தொகுதிகளாம் அந்த கௌதம சிகாமணி தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கார். அவர் மட்டும் இல்லாமல் மற்றொரு மாவட்ட செயலாளர் சேலம் மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலங்கம் அவர் வந்து போட்டியில் இருக்கார். ஆனாலும் கௌதம சிகாமணி தான் முன்னிலை இருப்பதாக கட்சி வட்டாரங்கள், ஏன்னா ஒரு இளைஞவர் என்ற அடிப்படையில் அவர் கொடுக்கப்படுறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோடில் பிரகாஷுக்கு மாநில இளைஞர் அணியில் இருக்கார் உதயநிதி ஸ்டாலினுடைய குட் புக்கில் இருக்கார் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோரில் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லப்படுகிறது. இந்த முறை கொங்கு மண்டலத்தில் திமுக போட்டிடுறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது அடுத்த இந்த திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலில் அனைத்து தரப்பு மக்களையும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதையும் மனதில் வைத்து தான் சொல்லப்படுகிறது. சேலத்தை பொறுத்தவரை ரெண்டு பேர் இருக்காங்க,
மாவட்ட செயலாளர் கூடிய மூத்தவராக இருக்கக்கூடிய செல்வ கணபதி இருக்காரு. அதே போல உதயநிதி சப்போர்ட்டோட பி கே பாபுவும் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இதுல யாருக்கு கொடுப்பாங்க? ஒருவேளை காங்கிரஸ் கட்சியும் அதுல டிமாண்ட் பண்ணி சேலத்தை கேட்டுட்டே இருக்காங்க. கே வி தங்கபால போன முறை போட்டிட்டு தொகுதியால் அது ஆனாலும் இருந்தாலும் சேலத்தை வந்து எடப்பாடியோட தொகுதியில திமுக இந்த முறை ஸ்ட்ராட்டஜி என்னன்னா கஷ்டமான தொகுதி, வின் பண்ண முடியாத தொகுதியெல்லாம் நம்ம எடுத்து ஜெயிக்கணும், கோவை சேலத்தெல்லாம் எடுத்து ஜெயிச்சு காட்டணும் ஒரு டஃப் காம்படிஷன்ல போறாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்குன்றது தெரியல. நீலகிரியை பொறுத்தவரை ஆராசா அங்கே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. மலைக்கு மேலே மூணு தொகுதி, மலைக்கு கீழே மூணு தொகுதி, ஈரோடு நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அவினாசியிலிருந்து ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அவர் வந்து அங்கே போட்டியிட போறாரு. கொங்கு மண்டலத்தில் அவருக்கு வந்து ஏடிஎம்கே டஃப் ஃபைட் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் 21 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா மகேந்திரன் கோவையில் வந்து மக்கள் நீதி மையத்தில் கடந்த முறை இருந்த மகேந்திரன் இந்த முறை வந்து போட்டிடுறாரு. அண்ணாமலை அங்கே போட்டிட்டார்னா அங்கே வந்து இவர் எதிர்த்து தான் போட்டியிட போகிறார். ஏற்கனவே டார்ச் லைட்டில் 1.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தார் 2019. அதே போல் தஞ்சாவூரில் தற்போதைய சிட்டிங் எம்பி முன்னாள் அமைச்சர் எஸ் எஸ் பழனிமாணிக்கும் இருக்கார். அதே போல் ஒரு பெண் வேட்பாளர் அஞ்சுகும் பூபதி தற்போது தஞ்சாவூர் துணை மேயராக இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த ரேஸில் இருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய பட்டியலில் பார்க்கும்பொழுது இந்த 21 தொகுதிகள் திமுக எடுத்திருக்கக்கூடிய 20 தனுஷ்குமார் தென்காசியை பொறுத்தவரை 3 பேர் வந்து சொல்லப்படுகிறது. தற்போது இளைஞரணியில் இருக்கார், மாவட்ட இளைஞரணியில் இருக்கக்கூடிய தனுஷ்குமார். அதே போல் ஆர்வி கே துரை மாவட்ட துணைச் செயலாளர் இருக்கிறார், அவருக்கும் சொல்லப்படுகிறது. கடந்த முறை ஞாயிற்றுக்கிழமை திமுக நேர்காணல் நடந்தபோது தென்காசி ரிசர்வ் தொகுதியில் கிட்டத்தட்ட 40 பேர் மனு போட்டிருந்தாங்க. அதில் 10 பெண்கள் இருந்தாங்க. பெண்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. அதாவது 21 தொகுதியில் 33% போட்டால் கூட வந்து 7 சீட்டு வருது திமுகவில். எனவே அந்த அடிப்படையில் முத்துச்செல்விக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் 3 பேரில் வந்து தனுஷ்குமார் வந்து முன்னிலை இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இருக்கக்கூடிய ஆரணி தொகுதியில் வந்து திமுக இந்த முறை எடுக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்காம ஆரணி எடுக்கும்போது தரணிவேந்தன் அதே போல் டாக்டர் சேகர் உள்ளிட்டோரும் காம்படிஷன் இருக்காங்க. இதுதான் இந்த 21 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியலாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு மாலை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, வேட்பாளர்கள் பட்டியல் தொடர்பான விவரங்களை வரைகலை மூலம் விளக்கியமைக்கு நன்றி ரமேஷ். AAA College of Engineering and Technology, சிவகாசி, கவுன்சிலிங் கோட் 4680.